ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்க பாக்குற சேனல் தமிழ் ஆன்லைன் பிளாக். திருச்சி அரசு ஆவின் நிறுவனத்தில் 59 காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. இதற்கு என்ன குவாலிஃபிகேஷன், என்ன எக்ஸ்பீரியன்ஸ், என்ன டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத மேற்கொண்டு பார்க்கலாம். போஸ்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மேனேஜர் பிஎன்டி 4 போஸ்டிங், மேனேஜர் என்ஜினியரிங்க்கு 1 போஸ்டிங், மேனேஜர் மார்க்கெட்டிங்க்கு 1 போஸ்டிங், டெப்டி மேனேஜர் மார்க்கெட்டிங்க்கு 1 போஸ்டிங், டெப்டி மேனேஜர் டைரிக்கு 4 போஸ்டிங், டெப்டி மேனேஜர் டிசிக்கு 1 போஸ்டிங், இஓ கிரேட் 2க்கு 2 போஸ்டிங், ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்க்கு 1 போஸ்டிங், டிரைவருக்கு 2 போஸ்டிங், டெக் பாய்லர் 1 போஸ்டிங், எஸ்எஃப்ஏவுக்கு 33 போஸ்டிங், மேனேஜர் அட்மினுக்கு 1 போஸ்டிங், பிரைவேட் செக்ரட்டரி கிரேட் 2க்கு 1 போஸ்டிங், டெக்னீஷியன் ரெஃப்ரிஜரேஷனுக்கு 2 போஸ்டிங், டெக்னீஷியன் லேபுக்கு 2 போஸ்டிங், டெக்னீஷியன் எலக்ட்ரிக்கல் கிரேட் 2க்கு 2 போஸ்டிங். ஆக மொத்தம் 59 காலி பணியிடங்கள். இதற்கு என்ன படிப்பு தேவை, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் தேவை அப்படிங்கிறத மேற்கொண்டு பார்க்கலாம். மேனேஜர் பிஎன்டி வெட்னரி சயின்ஸில் டிகிரி முடிச்சிருக்கணும், வெட்னரி கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். மேனேஜர் இன்ஜினியரிங் எடுத்ததா, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இல்லை அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அடுத்தது எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இல்லைனா ஆட்டோமொபைல் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். மேனேஜர் மார்க்கெட்டிங் எம்பிஏ முடிச்சிருக்கணும், இல்லை அப்படின்னா எனி டிகிரி வித்து 2 இயர்ஸ் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். டெப்டி மேனேஜர் மார்க்கெட்டிங் டிகிரி வித்து எம்பிஏ முடிச்சிருக்கணும், 2 இயர் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா வந்து முடிச்சிருக்கணும். டிஎம் டைரியோட இது குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, டிகிரி வித் ஐடிடி என்டிடி இல்லை போஸ்ட் கிராஜுவேட் டைரி சயின்ஸு இல்லை டெய்ரிங் பிடெக் ஃபுட் டெக்னாலஜி டெய்ரி டெக்னாலஜி ஃபுட் ப்ராசஸிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். டெப்டி மேனேஜர் டிசி போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும், டெய்ரி சயின்ஸ் இல்லை டெய்ரி கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி பயோ கெமிஸ்ட்ரி பயோடெக் குவாலிட்டி கண்ட்ரோலில், அடுத்து இஓ கிரேட் 2 கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கணும். எனி டிசிப்ளின் கம்பல்சரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோஆப்ரேட்டிவில் முடிச்சிருக்கணும். அதாவது யாருக்கு வந்து இதில் விதிவிலக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஏ கோஆப்ரேட்டிவ் இல்லை பிகாம் கோஆப்ரேட்டிவ் அப்படின்னா அவங்களுக்கு வந்து எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் கிராஜுவேட் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும், எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் அதில் முடிச்சிருக்கணும். அடுத்து டிரைவர் 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும், டிரைவிங் லைசன்ஸ் ஹெவி வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணும், 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். டெக் பாய்லர் 8th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், பாய்லர் அட்டண்டன்ட் சர்டிஃபிகேட் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கணும், எஸ்எஃப்ஏ +2 முடிச்சிருக்கணும் இல்லை அப்படின்னா ஐடிஐ முடிச்சிருக்கணும். மேனேஜர் அட்மின் டிகிரி வித் எம்பிஏ முடிச்சிருக்கணும், 2 இயர் இல்லை அப்படின்னா 2 இயர்ஸ் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். பிரைவேட் செக்ரட்டரி கிரேட் 2 எனி டிசிப்ளினில் டிகிரி முடிச்சிருக்கணும். டைப்ரைட்டிங் வந்து இங்கிலீஷில் ஹையர் கிரேடு இல்லை அண்டு லோயர் கிரேடு அண்டு ஷார்ட் ஹேண்ட் இங்கிலீஷ் ஹையர் கிரேடு தமிழ் லோயர் கிரேடு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். டெக்னீஷியன் ரெஃப்ரிஜரேஷன் எஸ்எஸ்எல்சி இல்லை அதுக்கு தகுந்த படிப்பு படிச்சிருக்கணும். ஐடிஐ சர்டிஃபிகேட் வந்து ரெஃப்ரிஜரேஷன் ஏர் கண்டிஷனரில் வச்சுருக்கணும், அதாவது என்டிசி சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா டிப்ளமோ வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். டெக்னீஷியன் லேப் எஸ்எஸ்எல்சி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், இல்லை அப்படின்னா 2 இயர்ஸ் டிப்ளமோ இன் லேப் டெக்னீஷியனில் ஒர்க் பண்ணியிருக்கணும் எய்டட் இன்ஸ்டியூஷனில். அடுத்து டெக்னீஷியன் எலக்ட்ரிக்கல் கிரேட் 2 எஸ்எஸ்எல்சி இல்லை 10th ரெண்டு ஒன்று தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஐடிஐ ட்ரேடு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரீஷியன் வித்து நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட்டு லயன்மேன் ஒயர்மேன் இல்லை பி லைசன்ஸு ஹோல்ட் பண்ணியிருக்கணும். டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன் இன்ஜினியரிங் அண்டு சி லைசன்ஸ் ஹோல்டராக இருக்கணும். இந்த ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேனேஜர் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நோ ஏஜ் லிமிட், ஓசிக்கு மட்டும்தான் 30 இயர்ஸ், அதோட டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்கு இல்லை பாருங்கள். அடுத்து சேலரியோட டீட்டெயில்ஸ் வந்து இந்த இடத்துல காமிச்சிருக்கோம்.
இது செலெக்ஷன் ப்ரொசீஜர். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீரியல் நம்பர் 910க்கு வந்து ரிட்டன் டெஸ்ட் கிடையாது. 910 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரைவருக்கும் டெக் பாய்லருக்கும் வந்து ரிட்டன் டெஸ்ட் கிடையாது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. மற்ற எல்லாத்துக்கும் அகாடமிக் குவாலிஃபிகேஷனுக்கு 85 மார்க்ஸும் ஓரல் டெஸ்ட்டுக்கு 15 மார்க்கும் கொடுக்குறாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓசி எம்பிசி பிசி கேண்டிடேட்டுக்கு அப்ளிகேஷன் அண்ட் ப்ராசஸிங் ஃபீஸாக வந்து 250 ரூபாய். அதாவது இது வந்து நான் ரீஃபண்டபுள். எஸ்சி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய், இதுவும் வந்து நான் ரீஃபண்டபுள். இதற்கான அப்ளிகேஷன் நீங்கள் www.avinmilk.com வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து கடைசி டேட் வந்து லாஸ்ட் டேட் என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23/12/2019 ஆஃப்டர் 5:30 PM போய் உங்கள் அப்ளிகேஷன் ரீச் ஆயிடணும். நீங்கள் அனுப்பக்கூடிய அப்ளிகேஷனோட தேவையான ஜெராக்ஸ் காப்பியை வைங்க. எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்கு. த ஜென்ரல் மேனேஜர், திருச்சிராப்பள்ளி, திருச்சி கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் யூனியன் லிமிடெட், புதுக்கோட்டை ரோட், கோட்டப்பட்டு, திருச்சிராப்பள்ளி 620023. ரெஜிஸ்டர் போஸ்ட்லேயும் அனுப்பலாம், இல்லை அப்படின்னா ஸ்பீடு போஸ்ட்லேயும் அனுப்பலாம். ஸ்டார்டிங் டேட்டு வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்கு, 22/11/2019 23/11/2019. இது குறித்த மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க www.avinmilk.com வெப்சைட்டில் போய் தெரிஞ்சுக்குங்க. இது போன்ற தகவல்களை மேலும் தொடர்ந்து தெரிந்து கொள்ள இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.